ஓகே. ஹலோ, ஹாய், நான் ஆக்டர் விஜித். இந்த வண்டி படத்தில் நான் ஒரு ஒன் ஆஃப் தி லீட் பண்ணியிருக்கேன். வண்டி படத்தோட ஜானர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்கிரிப்ட். இந்த கதைக்குள்ளே ஒரு மூணு ஸ்கிரிப்ட் இருக்குது. ஒன்று அஃபிஷியல் ஜேர்னி, ஒன்று லவ் ஜேர்னி, ஒன்று அட்வென்ச்சரஸ் ஜேர்னி. இந்த லவ் ஜேர்னியில் நான் லீடாக பண்ணியிருக்கேன். இந்த கதை வந்து நிறைய கன்ஃபியூஷன், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இந்த படத்தில் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டி. வண்டியோட பேர் டுட்டு. அந்த டுட்டு பைக் வந்து நம்ம வண்டி படத்தில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் பண்ணியிருக்கு. இந்த வண்டி எத்தனை கன்ஃபியூஷன்ஸ் கொடுத்துருக்குங்கிறது நீங்கள் படம் பார்க்குறப்ப புரியும். இந்த மூணு கதையிலையும் வந்து இந்த வண்டிங்கிறது தான் இன்டர்லிங்க் பண்ணும். இது எப்படி இந்த வண்டி இந்த மூணு கதைக்கும் ஒரு சம்மந்தப்பட்டுச்சுங்கிறது நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். அதே சமயம் வண்டி மட்டும் இல்லை, ஒரு செல்ஃபோனும் இந்த கதையில் முக்கியமாக ப்ளே ஆகும். அதுவும் இந்த மூணு கதையிலையும் ப்ளே ஆகும். ஸோ டைரக்டர் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரெடி பண்ணியிருக்காரு. டைரக்ஷனுக்கு, அதாவது நீங்கள் ஸ்கிரிப்ட் சொல்கிறப்போ இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸ் இருக்கே, எப்படி பண்ண போகிறான்னு பார்த்தா நான் நீட்டாக ரொம்ப நீட்டாக ஹேண்டில் பண்ணார். அதுக்கெல்லாம் நம்ம ப்ரொடியூசர் ஹஷீஸ் சார் ஃபுல் கோஆப்ரேஷன் கொடுத்தாரு. இந்த படம் நாங்கள் பண்ணுறப்ப ரொம்ப ஆக்சுவலாக மேக்கிங்கில் நாங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆக்டிங் டிபார்ட்மெண்ட்டில் நாங்களும் என்னடா இது நிறைய ஷார்ட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் படம் ஃபைனலாக பார்க்குறப்ப ஏன்னா இது நிறைய பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள படம். ஸோ அது நீங்கள் நான் ஸோ இன்னும் சொல்கிறத விட நீங்கள் படம் பார்க்குறப்ப இன்னும் நல்லா புரியும். ஸோ நான் என்னுடைய ப்ரொடியூசர் ஹஷீஸ் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டைரக்டர் சார், எங்கள் ஹோல் டீம் ஆஃப் வண்டி படத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அதே சமயம் இப்போ நம்ம வண்டி படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனில் இருக்கும். இது முடிஞ்சோடனே செப்டம்பர் எண்ட் இல்லை அக்டோபர் ஃபஸ்ட் வீக்குக்கு ரிலீஸ் பிளான் பண்ணுறாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் எங்களுக்கு இந்த ஹோல் டீமுக்கு ஒரு நல்ல சக்ஸஸாக அமையணும்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் படம் பாருங்கள். உங்களோட ப்ரேயர்ஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்பயுமே அவசியமாக வேணும். தேங்க்யூ ஸோ மச்.